நம்ம காலையில் என்ன உணவு சாப்பிட்றோமோ அது பொறுத்து தான் நம்ம பாடியோட மெட்டபாலிசமோ அந்த நாளுக்கான கலோரி பாண்டிங்கும் இருக்கும். நம்ம காலையில் எடுத்துக்கிற உணவில் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருந்துச்சுன்னா நம்மளோட மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நிறைய ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டை காலையில் எடுத்துக்கிட்டோன்னா கொலஸ்ட்ரால், டயபெட்டீஸ், ஹார்ட் டிசீஸ் நம்மளோட வெயிட்டையும் நல்லாவே பேலன்ஸ் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நினச்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி சாப்பிட்றது தாங்க ஓட்மீல். இந்த ஓட்மீல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிறது தாங்க நார்மலான அளவு. இதில் சராசரியாக 150 கிராம் கலோரிஸும், 4 கிராம் ஃபைபர், 4 கிராம் ப்ரோட்டீன், 27 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இந்த 100 கிராம்ஸில் சொன்ன அளவெல்லாம் சராசரியானதுங்க. நம்ம சாப்பிட்ற ஓட்மீலில் எந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் எனர்ஜிஸ் அண்ட் கலோரிஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம ஓட்ஸ் செஞ்சு சாப்பிடும் போது எந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதை நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த மாதிரி மிஸ்டேக் ஃபஸ்ட்டு பண்ணுவோன்னா, நம்ம டயட்டில் இருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம கம்மியாக தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம 1 கப் சாப்பிட்றது தான் சரியான அளவுங்க. இதில் 70 to 80 கிராம்ஸ் ஓட்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஃபில்லிங்காக எக்ஸு, ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸ் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை கம்மியாக தான் சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்கை தேடி போயிடுவோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஓட்ஸில் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற நியூட்ரியன்ஸ் எக்கு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரியெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளோட வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நெக்ஸ்ட் நம்ம ஸ்நாக்கை தேடியும் போக மாட்டோம். அடுத்ததான் எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவோன்னா, நம்ம குக் பண்ணும்போது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சமைப்போங்க. டயட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு பாலெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மில்க்கை அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் மில்க்கில் கிடைக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் நம்மளுக்கு சரியாக வந்து சேராது. வெறும் தண்ணி மட்டும்தான் போட்டு சமைக்கிறது எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதுலேயே கண்டினியூ பண்ணலாங்க. ஆனால் எனக்கு பால்லாம் பிடிக்கும், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறனால தான் பாலை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பிளான்ட் பேஸ்ட் மில்க்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் லோ ஃபேட் கவ் மில்க்கெல்லாம் ஆட் பண்ணலாம். 1 கப் சோயா மில்கில் 6 கிராம் ப்ரோட்டீனும், லோ ஃபேட் கவ் மில்கில் 8 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குங்க. நம்ம மில்க் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனும் கிடைக்கும், நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். மூணாவது என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ப்ரோட்டீனை சரியாக சேர்க்கறதே இல்லைங்க. நம்மளுக்கு ஓட்ஸ்லேயே நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். ஆனால் நம்ம எப்படி இட்லி கூட சாம்பார் வச்சு சாப்பிட்றோம், சாதம் கூட சாம்பார் பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம ஓட்ஸ் சாப்பிடும் போதும் கொஞ்சம் நட்ஸு, மில்க் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மலாகவே 15 to 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வேணுங்க பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸை ஓட்ஸில் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துப்போங்க. 4வது என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான டாப்பிங்ஸ் போட்டுப்போங்க. இதில் முக்கியமாக நம்ம ஹனி, ப்ரௌன் சுகர், மேப்பிள் சிரப்பெல்லாம் ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குங்க. இந்த சுகரில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸும் கொஞ்சமாக ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது. நம்ம ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பனானா, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி டாப்பிங்ஸை ஆட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். 5வது என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா, இன்றைக்கி காலையில் நம்ம ஓட்ஸாக சாப்பிட்றோன்னு சொல்லி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்க்கும் ஸ்டீல் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இதோட ப்ராசஸ் என்னவோ வேறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஒன்று தாங்க. முக்கியமாக என்ன பண்ணுவோன்னா, இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் ஃப்ளேவர்டு ஓட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இதில் சுகர் கண்டென்ட் நிறையாவே இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம ப்ளைன் ஓட்ஸை வாங்கி வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஏன் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஸ்டீல் ஓட்ஸ் அளவுக்கு நல்லது இல்லைன்னா, ஸ்டீல் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், அப்புறம் ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ் எல்லாம் வாட்டரோட அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குங்க. இதனால நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக தெரியும். ஆனால் இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் அந்தளவுக்கு இருக்காதுங்க. 6வது என்ன மிஸ்டேக் பண்ணுன்னா, நம்மளுக்கு சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு சூட சூட ஓட்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நைட்டே ஓட்ஸை ஊற வச்சிடலாம். நம்மளுக்கு காலையில் எடுத்து சாப்பிட ஈஸியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸோட வாட்டர் அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். அடுத்து தான் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இன்றைக்கி நான் வெளில போய் சாப்பிட்றேன், வெளில போய் நான் ஓட்ஸாக சாப்பிடுவோன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர், ஹெவி க்ரீமு, சுகர்லாம் போட்டு நல்லா டேஸ்டியாக தருவாங்க. நம்மளும் நம்ம இன்றைக்கி ஓட்ஸ் சாப்பிட்டோன்னு நினச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அதில் நியூட்ரியன்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. இதனால் வெளில சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்குன்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்றது தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.